பவித்ரா அண்ணா தலவலிக்குது கொஞ்சம் டீ போட்டு தரியா ம் சரிண்ணா ஐயோ இவ்வளவு நேரம் தூங்கிட்டோமா எத்தனை நாளாடா இந்த பழக்கம் எதமா கேக்குற ஒரே நிமிஷத்துல உன் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்து என் மானத்தையும் வாங்கிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரியாடா கேக்குற இந்த வயசுல உனக்கு கஞ்சா கேக்குதா சொல்லுடா எத்தனை நாள் இந்த பழக்கம் என்னடா மரம் மாதிரி உட்கார்ந்திருக்க உன்ன பச்ச குழந்தை நடிச்சிட்டு இருக்க நீ என்னடா அத கஞ்சா தண்ணி சிகரெட் இது எல்லா கெட்ட பழக்கத்தை கத்திட்டு வந்து இந்த மானத்தை வாங்குறியடா சொல்லு சொல்லு சாரி மா தெரியாம பண்ணிட்டமா பாவி 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 அடிக்கடா கல்ல தூக்கி போடுறியே பா மா அடிக்கடா வலிக்குதுமா ஏண்டா இப்படி பண்ற ஊருக்குள்ள நல்ல பேர் எடுப்பேன் பார்த்தா பாக்கறவங்க காரி துப்புற மாதிரி பண்ணிட்டீடா பா நியாயமா பார்த்தா இந்த அடி எல்லாம் இவளுக்கு தான் முழுகணும் இவன கண்டுச்சு வளக்காம இவன நாசமாக்குனதெல்லாம் இவதான் இப்ப வந்து ஒப்பாரி வைக்கிறா பேசாம இருமா அவ காதல விழுந்தா அவள புடிச்சு ஆற்ற பேய் நம்ம பக்கம் திரும்பிடும் பேசாம வா அண்ணா டீ கேடியே பொறுப்பில்லாத பயலுக்கு கேமா இப்படி பண்ற அண்ணன் தர தல வலிக்குதுன்னு டீ கெடிச்சு ஆமாடி இவனுக்கு தல மட்டும் தான் வலிக்குது இவன் செஞ்சதெல்லாம் நினைச்சா எனக்கு நெஞ்சே வலிக்குது போடா ஏ முன்னாடி நிக்காத போ எங்கயாவது போய் செத்து போ அம்மா அந்த தெரியாம போறட்டேன்னு சொல்றல்ல எனக்கு என்ன நடந்துச்சனே தெரியலமா செய்யிறது தப்புன்னு தெரிஞ்சோம் என்னால சிரிப்பு அடக்கவே முடியலமா என்னையும் மீறி பைத்திய மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் எதுக்குடா அந்த அசிங்கத்தை பழகணும் சத்தியமா எனக்கு அந்த பழக்கம் இல்லம்மா ஃப்ரெண்ட் ஒருத்தனோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தம்மா எல்லாரும் தண்ணி அடிச்சாங்க நான் முடியாதுன்னு தள்ளிதான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பல் பண்ணி ஒரு சிகரெட்டாவது புடின்னு சொன்னாங்கம்மா அம்மா அதுல கஞ்சா இருக்குன்னு எனக்கு தெரியாதுமா என்னை ஏமாத்திட்டானுங்க எனக்கு தெரியும்டா நீ சூதுவாதி தெரியாத பையன் சரியில்லாத பசங்கன்னு தெரிஞ்சே அவங்க கூட நீ எதுக்குடா பழகுற இப்ப பாரு நமக்கு தான கெட்ட பேரு நம்மள சுத்தி இருக்கிறவங்க நாம எப்ப கீழே விழுவோ கை கூட்டி சிரிக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க முன்னாடி என்ன தலகுனிய வச்சிட்டீடா அம்மா சாரி அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அம்மா இனிமே இப்படி பண்ண மாட்டேம்மா உன் தங்கச்சி வாழ்க்கைய நினைச்சு பாத்தியாடா நீ தானடா இவளுக்கு எல்லாத்தையும் செய்யணும் அலைஞ்சு பிடிச்சு ஒரு மாப்பிளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அவங்க முன்னாடி இப்படி பேரை கெடுத்துட்டீடா உன்ன குடிகாரன் கஞ்சா அடிக்கிறவனு அவங்க ஊருக்குள்ள போய் சொன்னா எவனாவது இந்த வீட்டு வாசப்படி மிதிப்பானா நீ கெட்டதும் இல்லாம உன் தங்கச்சி வாழ்க்கையை சேர்த்து கெடுத்துட்டியேடா அம்மா ப்ளீஸ்மா நான் அந்த தப்பை இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்றேன்ல என்ன நம்புமா வேணாண்டா காசு பணம் இல்லைனாலும் கௌரவமானவங்கன்னு பேர் எடுத்திருக்கிறோம் அதையே கெடுத்துடாதடா கெடுத்துடாத நமக்கு நீங்க வேற யாருமே இல்ல குழி பறிச்சு மண்ணல மூடலாம் நினைக்கிற எதிரிங்க மத்தியில நீ புத்திசாலித்தனமா பழைக்கணும் உனக்கு இந்த அம்மாவும் தங்கச்சியும் முக்கியம் நினைச்சா இனிமே அந்த அசிங்கத்தை கண்ணால கூட பார்க்க கூடாது சரியா சரிம்மா சரி நீ போய் முகத்தை கழுவிட்டு வா நான் உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன்
ஏய் நீ ஏண்டி நிக்கிற போய் படி போ என்ன மரம் மறக்கறா பாத்தியா கையில அசிங்கம் ஒட்டி இருக்குன்னு சொன்னப்போ அத மூஞ்சில பூசிக்கிட்டு எனக்கு இதுதான் பிடிக்கும்னு சொன்னவ இப்ப மகன் கெட்டு போயிட்டான்னு லபோ தீப்பனு குதிக்கறா டே நீ கெட்டதிலே ஒரு நல்லது பண்ணிருக்கடா ஆமா பவித்ரா கல்யாணம் நின்னதும் அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா அடக்க முடியாம சிரிச்சு உன் தங்கச்சி வாழ்க்கைய காப்பாத்திருக்க எதுக்குடா மறைக்கிற உன் தங்கச்சிக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா அவளை ஒழுங்கா படிக்கவே உனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சா இந்த கஞ்சா தண்ணி இந்த சனியம் பிடிச்சதெல்லாம் மறந்துரு கண்ணால கூட பாக்காத உன் நல்லதுக்கு தான் சொல்ற புரிஞ்சு நடந்துக்கோ இப்ப நான் உங்ககிட்ட ஏதாவது பேசினா அது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் என் மனசுல பட்டத நான் சொல்லித்தான் ஆகணும் ரத்தம் சூடா இருக்கும்போது செய்யறதெல்லாம் சரியா தான் தோணும் எது கெட்டதோ அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும்னு மனசு சொல்லும் ஆனா ரத்தம் ஒரே மாதிரி ஓடிட்டு இருக்காது நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆகும் உன்னை நம்பி ஒரு பொண்ணு வரும் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் நாளைக்கு குடும்பத்தோட நீ சந்தோஷமா வாழணும்னு நினைக்கும் போது இன்னைக்கு நீ செய்யற தப்போட பாவங்களை அன்னைக்கு நீ அனுபவிச்சுதான் ஆகணும் என்ன நீ வாழணும்னு நினைக்கும் போது உன் உடம்பு மண்ணாயிடும் இன்னைக்கு பேசுற நியாயம் அன்னைக்கு உனக்கு உதவிக்கு வராது நாளைக்கு நீ சந்தோஷமா வாழணும்னு நினைக்கும் போது இன்னைக்கு நீ கட்டுப்பாட்டோட தான் இருக்கணும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா உன் மனசு உன்னை எந்த தப்பும் செய்ய விடாது யோசிச்சு பாரு நான் அப்பாங்கிற அதிகாரத்துல இத சொல்லல நீ நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டுதான் ஒரு மூணாவது மனுஷனா தான் இதை சொல்றேன் நான் பேசுனது உனக்கு நியாயம்னு பட்டா மனசறிஞ்சு இனிமே எந்த தப்பும் செய்யாத இது உன்னோட எதிர்காலத்துக்கு மட்டும் இல்லை உன்னை நம்பி வரப்போற பொண்ணுக்கும் உனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் நல்லது வீட்டுல இருக்கார் மாமா வாங்க 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 அப்பா துளசி அக்கா மாமா வந்திருக்காங்கப்பா துளசி துளசியும் அப்பே வந்திருக்காங்களா ஏய் எங்கடி போற அம்மா அக்கா மாமா வந்திருக்கா அக்கா கிழிச்ச சொக்கானு போ உள்ள போய் வேலைய பாரு போ வாங்க மாப்ள வாங்க பாட்டி ஏய் இங்க நின்னுட்டு இருக்கீங்க உள்ள வாங்க வாமா பரவாயில்லை மாமா இருக்கட்டும் இந்தாங்க இதுல 4 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க படிங்க நான் தான் அவசரம் இல்லைன்னு சொன்னேனே ஏன் இப்படி நீங்க அவசரம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க ஆனா அவமானப்பட்டது நான் தானே இந்த காசுக்காக நான் கேட்ட பேச்சும் போதும் வாங்கின திட்டுகளும் போதும் இந்த காசை கொண்டு போய் பத்திரத்தை திரும்ப வாங்கி என் காதுக்குள்ளேயே பேசினாங்களே அவங்க கிட்ட கொடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்னைக்குமே அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழக்கப்பட்டவன் தான் இந்த தமிழ் அடுத்தவங்களுக்கு எடுத்து வாழ்றவன் இல்லை மாமா இந்த புடிங்க ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா பேசுவாங்க அதுக்காக வீட்டுக்குள்ள வராம போனா எப்படி வந்து ஒரு வா காபி குடிச்சிட்டு போங்களேன் இல்ல பாட்டிமா கடன் வாங்கின காசுக்கும் குடிக்க போற காஃபிக்கும் ஒரே மாதிரியே தான் கிடைக்கணும் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு எதுவும் வேணாம் என்னமா அப்படி இப்படி பேசுறீங்க இல்ல மாமா என் வாழ்க்கையில பணத்துக்காக இந்த அளவுக்கு அவமானப்பட்டதே கிடையாது இனிமே மாப்பிள்ளைன்ற ஒரு வார்த்தையை தவிர வேற எதிரும் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல வர மாமா வா துளசி அம்மா துளசி
நீ யாவது வீட்டுக்குள்ள வந்துட்டு போமா? இல்லப்பா, கஷ்டமோ நஷ்டமோ நான் என் புருஷனுக்கு அடங்கி நடக்கணும்னு நினைக்கிறேன். நான் வரேன்ப்பா பாட்டி, நான் வரேன். வீட்டுக்கு வந்த தரித்திரம் வாசலோட போயிடுச்சு. இந்தா இந்த டீய குடுறா, தலைவலியும் போயிடும். பத்தியம்மா எப்படி பேசிட்டு போறா? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் வீட்டுக்குள்ள வராம வெளியிலேயே பேசிட்டு போறாங்கம்மா. இவ பண்ண தப்புக்கு நான் என்னமா பண்ணுவேன்? நீ எதுக்குப்பா கண்கலங்குற? அவங்க ஓ மேல இருக்கிற கோபத்துல உள்ள வராம போறாங்க. துர்தேவதைங்க இருக்கிற இடத்துல சாமியே வராது, அவங்க எப்படி வருவாங்க? யாரோட உறவும் வேண்டான்னு தள்ளி நிக்கிறவள நானும் ஒழிஞ்சு போட்டோம்னு தானே கண்டுக்காம இருக்கேன். நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சொந்தத்தையும் இப்படி அறுத்து விட்டா என்னமா அர்த்தம்? எல்லாம் வீதிப்பா. நீ பூச்செடிக்கு தண்ணி ஊத்தி இருந்தேன்னா பூ பூத்திருக்கும், அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கலாம். நீ வளர்த்தது கள்ளிச்செடி, அதுல என்ன இருக்கும்? பூரானும் தேளும் தான் இருக்கும். கஷ்டமா இருக்குமா? ரொம்ப கஷ்டமா இருக்குமா? துக்கமோ சந்தோஷமோ பொறந்த வீட்டுக்கு வந்து தங்கிட்டு போனாதானேமா பொண்ணுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷம் துளசிக்கு இல்லாம போயிடுச்சேம்மா. அதை விடுப்பா, இன்னைக்கு துளசிக்கு பண்ண துரோகம் இந்த பத்மாவை சும்மா விடாது. என்னைக்கு இருந்தாலும் ஏன்னு கேட்க ஆள் இல்லாம இவ அனாதையா தெருவில் தான் நிக்க போறா. டே, பணத்துக்காகத்தான பண்ற இவ்வளவும், இந்த பணத்தை கொண்டு போய் அவன் மூஞ்சில விட்டறி. பத்மா, பத்மா, இந்த பணம், இந்த பணத்துக்காகத்தானே என் மாப்பிள்ளையோட மனசை நீ நோகடிச்ச? வாங்கிக்க. என் மாப்பிள்ள ரோஷக்காரரி, வாங்கின 4 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி தந்துட்டாரு. மனசாட்சியே இல்லாம நீ பேசின பேச்ச நீ எப்ப திருப்பி வாங்க போற? அடேங்க அப்பா, உங்க மாப்பிள்ள மாதிரி ரோஷக்காரன நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லங்க. 4 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டா அவன் யோகியன் நான் ஒத்துக்கணுமா? இதுக்கு வட்டி பணத்தை யார் கொடுப்பாங்க? செத்து போனா அவன் அப்பனா? பணத்தை தவிர உன் கண்ணுக்கு வேற எதுவுமே தெரியாதா? மனுஷங்களோட மனசையும் பாருடி. ஆமா, கால் வைக்க இடம் இல்லாம பணத்தை சம்பாதிச்சு அப்படியே இங்க அடிக்கி வச்சிருக்கீங்க பாருங்க. அதான் என் கண்ணுக்கு பணம் மட்டும்தான் தெரியுது. பணம் தானேன்னு சாதாரணமா சொல்றீங்களே, இந்த பணத்தை தானே உங்க மாப்பிள்ளை ஏமாத்த பார்த்தா? ஏய், பணத்தை தான் திருப்பி கொடுத்துட்டார்ல, இன்னும் ஏண்டி அநியாயமா பேசுற? அவனா ஓடி வந்து கொடுத்தான்? நான் கேட்ட கேள்வி அப்படி இல்லனா பணத்தையும் முழுங்கி வீட்டையும் முழுங்கி இருப்ப. போதும் போதும், இனிமே எதுவும் பேசாத. உனக்கு பணம் தானே வேணும், இந்த எடுத்துக்க, எங்களை நிம்மதியா இருக்க விடு. இந்த பணம் எனக்கு எதுக்கு? நான் என்ன திங்கறதுக்கா கேட்டேன்? தங்கறதுக்கு நமக்குன்னு ஒரு வீடு வேணுமே. மானத்தையும் வீட்டு பத்திரத்தையும் எங்க அடமானம் வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். போங்க, போய் பத்திரத்தை வாங்கிட்டு வந்து பத்திரமா வைங்க. போன மானம் போனதாவே இருக்கட்டும். இந்தாங்க பால். பால் குடிக்காம இருக்கீங்க? போடி, இந்த பாலை குடிச்சு பாவப்பட்ட உயிரை காப்பாத்தியே ஆகணுமா என்ன? எடுத்துட்டு போ, எனக்கு பசி இல்லை. அவ மேல உள்ள கோவத்தினால நீங்களே உங்க உடம்பு கெடுத்துக்காதீங்க. பசி இல்லைனாலும் பாலை குடிச்சிட்டு மாத்திரை போட்டுக்கங்கம்மா. எனக்கு வெறுப்பா இருக்குடி. அந்த நன்றி கெட்ட நாயோட ஆஸ்பத்திரியில போய் வைத்தியம் பார்த்து உயிர் பிழைச்சத நினைச்சா உடம்பு கூசுதுடி. அவன் தயவுல வாடுறத விட செத்து போயிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்.
எதுக்குமா வேதனை படுறீங்க? நம்மள பார்த்து அவமானப்பட வேண்டியவங்க அவங்கதான், நாம இல்ல. உங்களுக்கு ஒண்ணு அவங்க சும்மா ட்ரீட்மென்ட் கொடுக்கல, ஒரு பைசா மிச்சம் வைக்காம பணத்தை கட்டிட்டு தான் வந்திருக்கேன். நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா கெட்டத மட்டும் இல்லம்மா, கெட்டவங்கள பத்தியும் நினைக்க கூடாது. முதல்ல இந்த பாலை குடிங்க. சுந்தரி, பேசாம நம்ம ஊருக்கே போயிடலாமா? இன்னும் எதுக்குமா இங்க இருக்கணும்? எதுக்குமா? அவளுக்கு பயந்து என்ன ஊரை விட்டு ஓட சொல்றீங்களா? வேற என்னடி பண்ண சொல்ற? அவளால உன் வாழ்க்கை போச்சு, நியாயம் கேட்க போன என் மானம் போச்சு, இப்ப உன் வேலையும் போயிடுச்சு. இன்னும் எதுக்காகடி நம்ம இங்க இருக்கணும்? ஆனா என் தைரியம் இன்னும் போகலமா. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஒழுக்கத்தோட வாழறேங்கிற பெருமையும் கர்வமும் எனக்கு இருக்கு. நான் எதுக்கு ஊரை விட்டு போனோம்? யார பார்த்து ஊரே சிரிக்குதோ, எவ மேல மத்தவங்க காரி துப்புறாங்களோ, அவ வேணா ஊரை விட்டு ஓடட்டும்.